கிறிஸ்டோபர் நோலனுடைய அந்த ஸ்டைல்லையே எடுத்துக்க பயங்கரமான ஸ்டைல் அப்படியே கலக்கி வளப்பி ஃபுல்லாக அப்படியே இந்த பார்த்தவா வந்து ஒரு கலவையாக வந்து கூத்துக்கான்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா என்னால் வந்து நானும் பார்த்து உக்காந்து உக்காந்து மடியும் மடியும் பார்க்கேன். நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா மடி உக்காந்து உக்காந்து பார்த்தேன். எந்த இடத்துலையுமே நான் வந்து நெகட்டிவ் ஏதாவது ஒன்று சொல்லலான்னு பார்த்தா நெகட்டிவே கிடைக்கல. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மூவின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே, இந்த படத்தோடைய ஸ்டோரி லைன் பார்த்துருவோம். உலகமே வந்து அழிஞ்சு போகிற நிலமையில் இருக்குது. அப்போ வந்து ஒரு குழு வந்து ஸ்பேஸுக்கு அனுப்பி எந்த கிரகம் வந்து நம்ம வாழறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்களும் இப்போ ரிசர்ச்லாம் பண்ணி பார்க்குறாங்க அதில் எந்த கிரகம் வந்து நம்ம ஏற்ற மாதிரியே வாழறதுக்கு சூட் ஆகுது. கடைசியில் அவங்க அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கு நடுவில் நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படம். உண்மையிலேயே அவ்வளோ இருக்குதுங்க. பிளாக் ஹோல், ஒயிட் ஹோல், ஹெட் ஹோல் என்னென்னயோ இது பண்ணி வச்சுருக்காரு. ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன், உண்மையிலேயே சயின்ஸ் ஃபிக்ஷன்னா இத்தாண்டா சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி எழுதுக்காருன்னு சொல்லலாம். அந்த துறையை சார்ந்து படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு பிக் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எடுக்கிறதுக்கு கிராஃபிக்ஸ்லாம் வந்து பண்ணாங்களையா, அதுக்கு வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை வந்து கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இருக்குமா இந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டு ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்து வந்து டிசைன் பண்ணாங்க. கடைசியாக இந்த படத்தை வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்லாம் வந்து பார்த்து முடிச்சுட்டு உண்மையிலேயே அச்சசல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுருக்கீங்க, உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து பார்த்து முடிச்சுட்டு அப்படியே தள்ளாடிட்டு இருப்போம். ஏன்னா அந்த அந்த சீன்ஸ் அப்படியே நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே ஸ்பேஸை பற்றின அத்தனை விஷயங்களும் நம்ம மைண்டில் வந்து ஓட ஆரம்பிச்சோம். அவ்வளோ வந்து உண்மையிலேயே சூப்பரான படம். ஒரு நெகட்டிவ் கூட என்னால் உட்காந்து கண்டுபிடிக்க முடியலங்க. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் எவ்வளோ குட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 out of 10. ஏன்னா எப்படி நான் குறைக்கிறதுனே தெரியல, எதனால் நான் குறைக்கணுங்கிறதே எனக்கு தெரியல. 9.8 கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். 9.8 கொடுக்க அளவுக்கு என்ன நீ குறைச்சல் கண்டுபிடிச்சு எனக்குள்ளேயே வந்து தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ 10 out of 10 எல்லாமே கன்ஃபார்ம் போய் பாருங்க, மிஸ் பண்ணிக்காதீங்க. இந்த படம் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானா கிளிக் பண்ணிடுங்க.